வணக்கம். எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட். புவியியல் முக்கிய கேள்வி பதில்கள். ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி. பகுதி 38. தமிழக அரசு சிறப்பு மிக்க மாறாக அங்கீகாரம் செய்த மலர் எது? குறிஞ்சி. குணைன் எனப்படும் மருந்து பொருள் எந்த மரத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது? சின்கோனா. மருத்துவ மூலிகைகள் அதிகமாக காணப்படும் மலை எவை? பழனிமலை, குற்றாலமலை. சந்தன மரங்கள் அதிகம் உள்ள மலை எது? ஜவ்வாது மலை. வன மகோத்சவம் என்ற விழா கொண்டாடப்படும் மாதம் எது? அக்டோபர். தமிழ்நாட்டின் நீர் வளங்களை எண்ணிக்கையின் அடிப்படையில் இறங்கு வரிசையினை கண்டறிக. கிணறுகள், குளங்கள், கால்வாய்கள், ஏறுகள், ஆறுகள், ஏரிகள். தமிழ்நாட்டில் பரவி காணப்படும் கனிம வளம் எது? கிராஃபைட். திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கிடைக்கும் அலோக கனிமங்கள் எது? மைக்கா. தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் கிடைக்கும் இடங்கள் எவை? நரிமணம், பனங்குடி. தவறான இணையினை காண்க. மேட்டூர் அனல் மின் நிலையம், நாமக்கல். 2018 வருட புள்ளி விவரப்படி ஆண்டிற்கு சராசரியாக உற்பத்தி செய்யப்படும் நீர்மின் சக்தியின் அளவு எவ்வளவு? 2297 மில்லியன் வாட். அணுமின் சக்தியின் தத்துவம் எது? அணுக்கரு பிளவு. தமிழ்நாட்டின் முதல் அணுமின் நிலையம் அமைந்துள்ள இடம் எது? கல்பாக்கம். இந்தியாவின் முழுமையாக உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட முதல் அணுமின் நிலையம் எங்கு உள்ளது? கல்பாக்கம். மரபுசாரா எரிசக்தி வளங்களில் பெரிய வளமாக கருதப்படுவது எது? சூரிய சக்தி. சூரிய ஆற்றலை மின் வெப்ப ஆற்றலாக மாற்ற பயன்படுவது எது? ஃபோட்டோவால்டிக் செல்கள். எந்த மாவட்டத்தில் சூரிய சக்தி நிலையங்கள் உள்ளன? திண்டுக்கல். தமிழ்நாட்டில் காற்றாடை சக்தி உற்பத்தியின் அளவு எவ்வளவு? 5208 மில்லியன் வாட். காற்று விசை சுற்றுக்கலன்களில் இருந்து பெறப்படும் ஆற்றல் இயந்திர ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. முதல் ஓத சக்தி நிலையம் எங்கு கட்டப்பட்டது? பிரான்ஸ். சப்ஸ்கிரைபர் சேனல் பை எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட். தேங்க்யூ.